ஹாய், குட் ஆஃப்டர்நூன், நைஸ் டு மீட் யூ. இது வந்து நான் 1வது கணக்கு 8/10 பெருக்கல் 5 இந்த கணக்கு சால்வ் பண்ணுறேன். நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னாக்கா, இதை அடிச்சிருவேன். 1/5, 2/10 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டேன். ரிமைனிங் இருக்கிறது 8/2 சொல்லிட்டு இருக்குது. இப்போ நான் இதையும் அடிக்கிறேன், 1/2, 4/8 சொல்லிட்டு. இப்போது எனக்கு ஆன்சர் வந்து 4 கிடச்சிருக்குது. இவ்வளோ தான், இதை வந்து சிம்பிளாக போட்டுறேன். அடுத்தது 2வது கணக்கு பாருங்கள், 9/10 பெருக்கல் 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இதையும் நான் அடிக்கிறேன், 2 அடிக்கிறேன், 3/6, 5/10 சொல்லிட்டு அடிக்கிறேன். இதுக்கு மேலே அடிக்க முடியாது. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், இந்த 9 3 பெருக்கிறேன் டைரெக்டாக. 9 3 27, இங்கே வந்து 5 இருக்குது, அந்த 5 போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து கலப்பு பின்னமாக மாற்றணும் இல்லைங்களா. நான் வந்து இங்கே பெருக்கியும் போடலாம். இப்போ நான் அப்படியே போடணும் அப்படின்னாக்கா, இதில் வந்து 5 முறை வரும், 5 5 25 சொல்லிட்டு. ரிமைனிங் வந்து 2 வருது இல்லைங்களா. 5 வகுத்தாக்கா 5 5 25, மீதி வந்து 2. இப்போ இங்கே பாருங்கள், 5 முறை 5 வகுப்பு, அந்த மீதி 2 வந்து நான் வந்து தொகுதியில் போட்டுக்கிறேன். பகுதி வந்து 5 சேம் தான். இப்போ கலப்பு பின்னமாக மாற்றி எழுதாச்சு. இப்படியும் போட்டுக்கலாம், இல்லை தசம பின்னத்தில் வரும் புள்ளி வச்சு எழுதுகிறோம் இல்லைங்களா, அப்படியும் போடலாம். சரி, அடுத்து இந்த கணக்கு பாருங்கள், 1/2 பெருக்கல் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 1/2 பெருக்கல் 2. இதை வந்து நான் அப்படியே அடிச்சிடலாம், இந்த 2க்கும் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டாக்க மீதி வந்து 1 தான் இருக்குது. இப்படியும் போடலாம், அப்படி இல்லையா, இந்த 2 பெருக்கல் 1/2 நான் இப்படி பெருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து 1/2 வாய்ப்பாடு தெரியும். 1/2 வாய்ப்பாடு எப்படி சொல்லுவோம், 1/2 2/2 4 அப்படின்னு சொல்லிட்டு, அதேமாதிரி 1/2 வாய்ப்பாடும் சொல்லி நம்ம போட்டுக்கலாம். 2 1/2 அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக போட்டுக்கலாம். 2 மெத்தடில் எப்படி வேணாலும் போடலாம். சரி, 4வது கணக்கு பாருங்கள், 1/5 பெருக்கல் 2 சொல்லிட்டு இருக்குது. இதை வந்து என்னால் அடிக்க முடியாது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக பெருகிக்கிறேன். இந்த 1 2 பெருகிக்கிறேன். தொகுதியில் இருக்கிற நம்பர் தொகுதியோட பெருகணும், பகுதியில் இருக்கிற நம்பர் பகுதியோட பெருகணும் இல்லைங்களா. இப்போது ஜென்ரலாகவே வந்து ஒரு முழு எண் இருக்குதுனாக்கா, அந்த முழு எண்ணுக்கு கீழே எல்லாத்துக்குமே 1 இருக்கிறது தான் அர்த்தம். அது சொல்லி தெரியணும்னு இல்லை, எல்லோரும் தெரியும். அதனால் வந்து நான் தொகுதியில் இருக்கிற 2 பெருக்கிறேன், 1/2. பகுதியில் இருக்கிற 2 பெருகுனா 5 1 5, இவ்வளோ தான். இதை சுருக்கணும்னாக்கா, சரி இங்கே பாருங்கள், 1/2 பெருக்கல் 9 இருக்குது. இதை நம்ம பெருக்கிறோம் அப்படின்னாக்கா, முன்னாடி சொன்ன மாதிரியே தான், இதை அடித்து போடுறேன் அந்த மெத்தடையும் போடலாம். அப்படி இல்லையா, எனக்கு 1/2 வாய்ப்பாடு தெரியும் இல்லையா. இப்போ 1/2 வாய்ப்பாடு சொல்லி பார்க்கலாம், 9 1/2 1/2 1/2 1/2 2/2 5/2 3/2 4/2 3/2 4/2 9/2 4/2 9/2 4/2 சொல்லிட்டு நான் போட்டேன். இப்படியும் போடலாம் இல்லையா. இங்கே பாருங்கள் இன்னொரு மெத்தடு, முன்னாடி சொன்ன மாதிரியே தொகுதியும் பெருக்கிறோம், 9 2 1 2 சொல்லிவிட்டு. இப்போ இங்கே வகுத்து பார்க்குறோம், முன்ன மாதிரியே 9 போட்டுன்னு 2 வகுத்தோம்னா 4 2 8, மீதி வந்து 1. இது எப்படி எழுதுவோம் அப்படின்னாக்கா, 4 1/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இந்த மீதி வந்து 1 இங்கே போட்டுக்கிறோம். இங்கே பகுதியில் இருக்கிற 2 வந்து அப்படியே போட்டுக்கிறோம். இங்கே பகுதியில் 2 தான் வருது, அதனால் 2 அப்படியே போட்டுக்கிறோம். இந்த 4 வந்து இங்கே வந்து ஈவு வந்துச்சு இல்லைங்களா, அந்த நம்பர் வந்து இங்கே முழு எண்ணாக போட்டுக்கிறோம். இப்போ சுருக்கி பாருங்கள், இதை 2 4 8 8 1 9/2 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வருதுங்களா, எப்பயும் போல் இவ்வளோ தான்.
இப்போ இந்த அஞ்சு கணக்கு வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நீங்களும் இதேமாரி எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த குரூப்பில் போடுங்க போகலாம். ஏன்னா எத்தனையோ மெத்தட் இருக்குது மேக்ஸில். இப்போ நான் வந்து ரெண்டு மெத்தட் போட்டிருக்கிறேன் இதில். நீங்கள் வந்து வேறு மெத்தடில் கூட போடலாம். நீங்கள் போட்டு இந்த குரூப்பில் அப்டேட் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது நான் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் நான் புதுசாக கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.